உலகத்திலே பிளாஸ்க்ல பீர் வாங்குற ஒரே ஆள் நீதான் ஐயா. ஏய், இந்த பிளாஸ்க்ல ஒரு பிளாஸ் பேக்கே இருக்கு தெரியுமா உனக்கு? ஓஹோ, வந்து சொல்றேன். ஊதிக்கின்னு கடிச்சுக்கலாம், கடிச்சுக்கின்னு ஊதிக்கலாம். வந்துட்டா பாண்டி குட்டிக்கு பாவாடை கட்ட மாதிரி. ஏல மூர்த்தி, அம்மா, அது என்னடா கழுத்துல பிளாஸ்க்கு? அதுல என்ன இருக்கு? டீ மா டீ. யாருக்கு? இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் டயர்ட் ஆகுறப்ப ஊத்தி ஊத்தி குடிக்கிறக்காக. அது சரி, படுத்துக்கிட்டு தூங்குமா நாயி, நின்னுக்கிட்டு தூங்குமா பேய், காரியம் இல்லாம கடத்தருக்கு போய் டீ வாங்கிட்டு வரோம். அந்த கருவா பைய செல்வி, டேய் பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. பேர சொல்லி கூப்பிடுறா? யாரா பெரியவங்க? ஒரு நாள் உனக்கு முன்னால பிறந்த பேசுற பேசுறா பேசு. என்னடா இங்க சண்டை பாருங்கம்மா, எப்ப பார்த்தாலும். சரி விடு, டீ கேட்டா நாங்க போட்டு கொடுக்க மாட்டோமா? அம்மா உங்களுக்கு என்ன டீ போட தெரியும்? இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கம் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ, இதானே போட தெரியும். பார்லி டீ போட தெரியுமா? பார்லி கஞ்சி தான் போடுவாங்க, அதென்ன டீ? அதான்மா அதான், கருத்த உடல் மினுமினுக்க, செவத்த உடல் பளபளக்க, இளைத்த உடல் பெருவிருக்க, இன்றே வாங்கி அருந்துவீர்கள் பார்லி டீ, பார்லி டீ, பார்லி டீ. டேய், இந்த குவைத் எல்லாம் போறத விட்டுட்டு தெரு தெருவா போய் லேக வியாபாரம் பண்ண வீட்டுக்கு ஒரு வருமானம் ஆச்சும் வரும். சரி, இதுல கொஞ்சம் ஊத்த, நான் குடிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன். வீட்ல எல்லாம் இது போட முடியாது, இதுக்குன்னு தனியா ஃபேக்டரி இருக்கு. ஐயா குடுற கொஞ்சம். செல்வி, வில்லங்கமான விஷயத்துல தலையிடுற, மரியாதையா ரவைய போட. பிள்ளையார பெருச்சா இதை சவாரி பண்ணிக்கிறதுக்காரு, பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாக்கும் புல்லட்டு. டேய், இந்த கம்பம் கலைச்செல்வி நினைச்சா எந்த மாதிரி டீயும் போடுவேண்டா. ஆமா, பெரிய சூளமங்கல ராஜலட்சுமி நல்ல பாட்டு கத்திரி போற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேர்ல ஒரு அடமொழி வேற. டேய் போட, கம்பம் குமிழி தேனி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி வரைக்கும் டீ கிடையாது. போ. கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனு, கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனு நாட்டுக்கே வேஸ்ட்ப்பா. என்ன சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்ட மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் கரெக்டா. என்னத்தான் வெட்டி பைய கிட்ட என்ன பேச்சு? போய் உட்காருங்க. வெட்டி பண்ணிலா டா, ஓ மனசுல நான் பெரிய டீச்சர் நினைப்பா. டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கோம், வேலை கிடைக்கிற வரைக்கும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறோம். உன்ன மாதிரி ஓசில ஓபி அடிக்கல. எது ஓசில ஓபி அடிக்கிறான்? யார பார்த்து ஓசின்ன? நாங்கெல்லாம் வரிக்கூர பரம்பரை, மலை வெஞ்சு ஒரு கோடு அடிஞ்சாலும் அங்கனக்குள்ளேயே மாண்டு மடிஞ்சிருவோம். ஓ ரெண்டா ரெண்டு, ஈ ரெண்டா எட்டு, மூவி ரெண்டா முப்பத்தி ஆறு வாய்ப்பாடு நடத்துற கூண்டு நாங்க. ஏன் சட்டில கைய வச்சிட்டான் அம்மன் கோயில் திருவிழாவுக்கு கவர்னர் வர்றாரு, சிட்டில உள்ள ரவுடிஸ் எல்லாம் பிடிச்சு உள்ள போட சொல்லிருக்காங்க. நம்ம ஆட்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில வராம பாத்துக்கிட்டீங்கன்னா தங்கம் புரிஞ்சுதுங்க. நான் பாத்துக்கிறேன். கண்ணா நீயும் நானுமா, கண்ணா அசிங்கப்படுத்தாதரா, இறங்கடா கீழே. அடச்சி, உடம்புறதுல ஓனா ஏறலாம், பனைமரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ குடுக்கற இடம். என் நண்பன் போட்ட சோறு
தினமும் தின்னேன் பாரு நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி இவ பாசத்துல நெஞ்சு நக்கறா, இவனு கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய் சட்டப்படா, ஏய் அண்ணிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்ன செட்டப்ங்கறியா? ஜூஸ் செட்டப், நான்சென்ஸ், பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதை கீழ வந்துரு. ஏய் செல்வி, இது ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல, பல தரம் சொல்லிட்டேன், என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்க, அடி வெடிச்சாவே. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறிய? வாடவா, இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்கேன், அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கும். அவனை விடுங்க. ஏய் விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. இந்த மானிட்டர் மூர்த்திய பத்தி உனக்கு தெரியாது, அண்ணன் பொண்டாட்டிங்கிறதுனாலதான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலயும் ஓவரா பேசிக்கிருந்த வாட்ல எடுத்து மண்டியாச்சு. இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல போட்டுருவேன். ஊட்டி வளத்தையே அன்பு தங்கச்சி. குழி தவறாம கை கொடுங்க. நல்ல ஏம், ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏ கண்மணி, கருவாயா நிறுத்துறா, பாத்து சரியா எழுதுடா அக்கா. வாடி எழுதுடா அக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும். அதுக்கேண்டி எந்த அடி அடிக்கிற? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 6-7 வருஷம் இருக்கும். உங்க வீட்டுக்காரர் எப்படி? ஐயோ ஏன் பிரச்சனை பத்தி கேட்டுட்டு இப்படி நினைறியாடி? சரி, உங்க குழந்தைனார் எப்படி? ஐயோ எதுக்குடி? என்னமோ 50 ரூபாய் கடன் கேட்ட மாதிரி அழுத்துக்கிறீங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் வரேங்கா. வரேங்கா, வரேன். இந்த சிலிப்பு சிலிப்பு அம்மா, எப்ப அந்த அக்கா உன் அண்ணின் தானே சொல்லும், இப்ப மட்டும் ஏன் அக்கான்னு சொல்லுது? அம்மனம்மா ஓடிச்சா எலி, அண்டர்வேர் குடுத்துச்சாம் புலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியும்? ஏதோ தோராயமா அடிச்சு விட்டுறேன், அதையும் கெடுத்துரு. படுறா படுறா படுறா. என்ன கேட்டாவ? என்ன மேடம், சைஸ் கரெக்டா இருக்கா? ஏய் எதுக்கு என் ஷர்ட் போட்டிருக்க? உன் ஷர்ட்டா? இது எங்க அப்பா ஷர்ட். 55 வயசுல 4 பாக்கெட் வச்சு கலகல ஷர்ட் உங்க அப்பா போடுவார? கேட்டு கேட்டு கேட்டல. என்ன கட்டி புடிச்சு முத்தம் கொடுப்பேன். முத்தம் கொடுப்பியா? எங்க? லிப்லியா, ஹிப்லியா, கண்ணிலியா, கண்ணத்திலியா, சீக்கிலியா, சின்னிலியா? ரொம்ப அலையாத, கொடுக்கும்போது தெரிஞ்சுப்பேன். ஏ மச்சான், அந்த பக்கத்து வீட்டு கரண்ட் ஒண்ணு ஓவரா சுட்டு விடுது, எப்படி அது? ஆமா மாமு, கரண்ட்க்கு பயங்கர ஜுரம். ஜுரமா? ஜுரம்னா ஜின் வாங்கி குடுப்பா. டேய் மூதேவி மூதேவி, ஜின் வாங்கி குடிச்சா ஜுரம் போயிருமா? நோவால்ஜின், அனாசின், மெட்டாசின் சொன்னப்பா. பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு, மூடுறா. அதெல்லாம் ஆர்டினரி ஜுரத்துக்கு தான், இது லவ் ஜுரம். ஏண்டா மச்சான், அந்த பொண்ணு உன்ன ஜூட்டு வரத நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஏய் மாமு, தூரத்துல இருந்து பாக்கும்போதே கால் பின்னுது, கை உதறது, கண்ணு உருளுது. அட கிட்ட போனா அனல் அழுதுல, ஹை வோல்டேஜா? அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. ஓய் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, பிஞ்சுடு. போச்சுக்கறாரா? நான் என்ன சொல்றேன்னா, இமிடியட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே. டேய் மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா? ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக 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 வச்சு கடிச்சு தானே காக்கணும். இங்க பாருறா, பொண்ணுகளுக்கு ஜுரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாளி தண்ணியை ஊத்தி சூட்ட தணிச்சிடணும், இல்லைன்னா சைட்ல டாக்டர் கிட்டு எவ்வளவு உள்ள வந்து ஊசியை போட்டு போயிருவாங்க. குவைத்துக்கு போய் என்னடா?
இட்லி சாப்பிடதான் சாப்பிடலாமா? வெளியோட அம்மா சொல்லு. ஜபார், ஒரே தடவை தான் சொல்லுவேன், ஒழுங்கா கேட்டுக்கோ. வந்தா போகாது, போனா வராது, நின்னா உட்காராது, உட்காந்தா நிக்காது, என்னது இது? ஐயோ, விஷயத்த சொல்லு. ஏ சொல்ற படி, நீ லவ் பண்றல்ல? இல்ல. என்ன இல்ல? அங்க பாத்து சொல்லாத, என்ன பாத்து சொல்லு. இல்ல. பாத்து பல்லு சுளிக்க போகுது. அட வாய் பொக்கே ஆயிடுச்சு. என்ன லவ் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. எப்படி? டேல எத்தனை மணிக்கு தூங்குற? 10 மணிக்கு. அடி பாவி, மறுபடியும் போய் சொல்றியே. பங்கத்து ரூம்ல நான் தான் தூங்கிட்டு இருக்கேன். டேல என்ன பத்தி நினைச்சிட்டு 12 மணிக்கு தூங்காம செவத்து விட்டு வர 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 சுரண்டிறது எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல? சரி, அப்ப உனக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள தூங்கிட்டா உனக்கு எமல லவ்னு அர்த்தம். முடிச்சிட்டு இருந்தா நீ என்ன லவ் பண்றன்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே. தூங்க முடியாதா? தூங்கி காட்டுறேன். ஐயோ, 11 o'clock. தூக்கம் வரலையா? வந்து பாத்து, 100 தூக்கம் மாத்திரை போட்டாலும் மனசுல காதல் இருந்ததுன்னா டெல்லி சிவராத்திரி தான். என்ன விக்கல? ரொம்ப நேரமா இருக்கு. நான் நிறுத்துறேன். நான் நிறுத்துறேன். ஹே.